இது எவ்வளவு பேசியா இது எவ்வளவு அட பேசு இது எவ்வளவு இது எவ்வளவு அப்பா உன்ன மாதிரியே உங்க ஒப்பனும் இருக்க கூடாதா அந்த ஆள உட்கார வச்சுட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவனே யோ இப்ப நாடு என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்குன்னு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது தெரியுமா ஐயா ஒரு பக்கெட் வாங்கினா ஒரு சோப்பு டப்பா என்ன மாத்தறான் ஒரு காபி பாட்டில வாங்கினா ஒரு ஸ்பூன் என்ன மாத்தறான் ஒரு விளக்கு மாறு வாங்கினா ஒரு குச்சி என்ன மாத்தறான் ஐயா உங்க அப்பா ஏதாவது வாங்கினா தான் நான் ஏதாவது வாங்க முடியும் மந்திரி வாங்கினா தாண்டா பியே வாங்க முடியும் பச்ச போர்ல ஏதோ படுத்த மாதிரி அந்த ஆளும் திங்க மாட்டேங்கிறாரு என்னையும் திங்க விட மாட்டேங்கிறாரு நீனா நல்லா படிச்சியம்மா நீ உங்க அண்ணன் மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணனும் என்ன புரிஞ்சதா அங்கிள் இன்னங்க நீங்க கேட்ட 50 ரூபாய் எதுக்குமா 50 ரூபாய் குடுக்குறேன் ஆ குவாட்டர் வாங்கி குடிக்கலானு தான் ஆடையே சார் நீங்க வேற தங்கச்சி பாஸ் ஆயிட்டா கோயிலுக்கு தேங்காய் உடைக்கறதா வேண்டிக்கிட்டேன் சிவனுக்கு ரெண்டு தேங்காய் அவன் பொண்டாட்டி பார்வதிக்கு ரெண்டு தேங்காய் அவன் புள்ள விநாயகருக்கு ரெண்டு தேங்காய் அவன் தம்பி சுப்பிரமணியருக்கு ரெண்டு தேங்காய் குடும்பத்துக்கே லஞ்சம் கொடுத்தா தான் சார் இந்த காரத்துல காரியம் நடக்குது கடவுளே லஞ்சம் வாங்கும் போது நீங்க ஏன் சார் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க உங்களை மாதிரி உள்ள பெரியவங்க 50 100 லஞ்சம் வாங்கினா தான் சார் என்ன மாதிரி உள்ள சின்னவன் 5 10 வாங்கி பொழைக்க முடியும் சும்மா அடம் பிடிக்காம வாங்குங்க சார் அந்த பணத்தை எடு நான் அங்க வாங்க சொன்னேன் என்கிட்ட வாங்க சொன்னேன் நீ தேங்காய் உடைக்க மாட்டே பின்ன மாங்காய் உடைப்பங்களா தேங்காய் உடை மாங்காய் உடன்னு கடவுளை கடிச்சு நீங்களா செஞ்சிட்டு ஏன் கடவுளை குறை சொல்றீங்க பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க நடக்கிறது மட்டும் சீரியார் மாதிரி நடந்துக்குங்க டேய் நீ வாமா ஐயா உங்க கையால நம்ம கடை தந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்தங்க சார் இது சார் என்னது ஒண்ணும் இல்ல நீங்க வந்த என்ன கௌரவிச்சது நன்றி சொல்றதுக்கு ஒரு சிம்பிளா பட்டை வேஷ்டி ஒரு பட்டை ஷர்ட் ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் உங்க அன்புக்காக தான் வந்தேனே தவிர இந்த அன்பளிப்புக்காக இல்ல சாரி நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா மன்னிச்சிங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராம்சாமி ஐயா அத குடுத்துரு எதையா அதான் கையில மறைச்சு வச்சிருக்காத ஐயா அது எனக்கு சும்மா கொடுத்தாங்கயா இல்லன்னு சொல்லல குடுத்துரு ஐயா உங்களுக்கு கொடுத்தாங்க பிடிக்கல குடுத்துட்டீங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிட்டேன் நீ தனியா வந்திருந்தீனா அதெல்லாம் உனக்கு கொடுப்பாங்களா நான் தனியா வந்தேனா ஒரு கர்ச்சி கூட கொடுக்க மாட்டானுங்க அது தெரியுதுல குடுத்துரு ஐயா நீங்க முன்னாடி போகும்போது பின்னாடி எது நடந்தாலும் கண்டுக்காம போங்கயா இப்போ நீ குடுக்க போறியா உங்களை கூப்பிட்டு புடுங்க சொல்லவா ஐயா நான் வேணா காசு கொடுத்து வாங்குறேன் அதுக்காக நீங்க ரொம்ப பேச வேண்டாம் இதப்பா இது என்னப்பா வேலை வாழ்க்கையில நான் பார்க்காத துணியா 5850 ரூபாய் வேஸ்ட் 750 ரூபாய் ஷர்ட் அச்சோ 6500 ரூபாய் வேட் ஷர்ட் வேற சும்மா கொடுத்தீங்க மந்திரி பியே ஆச்சு சும்மா வா ஐயா நான் வாழ்க்கையில 60 ரூபாய்க்கு மேல வேஸ்ட் கட்டினதே இல்லையா 6500 ரூபாய் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நான் கட்டிட்டு உங்க பின்னாடி நடந்து வந்தேன்னா உங்களுக்கு தான் பெருமை இதெல்லாம் நீங்க நினைக்கிறதே இல்ல ஆமாமாமா எடுத்து உள்ள வைங்க இல்லனா எடுத்து வெளியில போட்டு போறங்களாக்க நானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன் காலையில இருந்து ஜவுளி கடை திறக்க போறோம்னு தெருவெல்லாம் குதியோ குதின்னு குச்சிட்டு இருந்தேன் தொடர்ந்தாச்சியா ஒரு ரிப்பன் இருந்தா குடுங்க டேய் எடுத்து நாய் மாதிரி கழுத்துல கட்டிட்டு போறேன் வணக்கம் வணக்கம் மந்திரி ஐயா இல்லீங்களா இதுக்கு முன்னால நீ மந்திரியை பார்த்தது இல்லையா அது எப்படி அவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் மந்திரி யாருன்னு கேட்டதுனால என்ன பார்த்துட்டல அப்புறம் அவரை பார்க்கவே வேண்டாம் நான் தான் அவர் அவர்தான் நான் ஐயா எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்க அத நான் கட்டிக்க மாட்டேன் அதுக்கு இல்லீங்க அந்த பொண்ணை MBBS டாக்டருக்கு படிக்க வைக்கலாம்னு எனக்கு ஒரே ஆசை ஓ தாராளமா யார் வேணாலும் ஆசைப்படலாமே ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு அந்த சீட்டு கிடைச்சிருங்க இத போய் நான் ஐயா கிட்ட சொன்னேன்னா ஏன் சீட்டு கிழிஞ்சிடும் நீங்க மட்டும் அந்த சீட்டை எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கங்க இந்த 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தாங்க 5 லட்சம் என் வாழ்க்கையில நான் பேப்பர்ல கூட எழுதி பார்த்தது இல்லையா ஐயோ யோ சீக்கிரம் மூடியா எனக்கு வர வந்துற போகுது யோ எடுத்துட்டு போயா நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் வரங்க ஐயோ 5 லட்சம் 500000 5000 100 50000 10 ஐயோ வழுக்க மாட்டே புள்ள குழம்பிட்டு போயிட்டான்டா ஐயோ 5 லட்சம் 5 லட்சம் வாட்ஸ்அப் என்ன குட்டி போட்டு போற மாதிரி துடிச்சிட்டு இருக்க என்ன வாட் 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 இப்ப வர முக்கியம் தானா இது தினம் திங்கிறதானே நாளைக்கு ஒரு வர திங்க கூடாதா நான் சொல்றது கேக்குறீங்களா கொஞ்சம் என் நண்பன் ஒருத்தர் ரொம்ப ஏழையா அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறான்னு மனக்கோட்டை கட்டியா என் வீட்டு கதவு வந்து தட்டிட்டாயா நானும் அவன் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை உனக்கே வாங்கி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டையா நீங்களும் என் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை வாங்கி கொடுத்துருங்க ஐயா அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருந்தா சீட்டு தன்னால கிடைக்கும் அது எங்களுக்கு தெரியுங்க நீங்க வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா அரச்சே இதுக்கு தாயா வசதியானவங்க எல்லாம் மந்திரி ஆக கூடாதுங்கிறது சிங்கிள் டீக்கு சிங்க அடிக்கிற மந்திரியா இருந்தா இன்னார ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி இருப்பா பக்கத்திலேயே நானும் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் கட்டி ஏகபோக
சோட இந்த ஆளை விட்டு எஸ்கேப் ஆயிரணும். லஞ்ச கிஞ்சன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த உன்னை நானே புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். என்னது அரை இட்லி அரை வடையோட உயிர் நிறைஞ்சு போச்சு. என் உயிர் நிறைய மாட்டேங்குதே. மொட்டை பையன் போட்டி நிறைய பணத்து காட்டிட்டு போயிட்டான். ஐயா கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்னையா அது மாலையும் கைமா நிக்கிற? நீங்க எலெக்ஷன்ல நிக்காம மந்திரி பதவிக்கு ஓய்வு கொடுக்க போறீங்களாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க. அதுக்கு எதுக்கு என் மாலை இல்ல? ஐயா மறுபடியும் நீங்க ஜெயிச்சு மறுபடியும் மந்திரியாகி அஞ்சு வருஷத்துக்கு நானும் உங்ககிட்ட பியவா இருந்து கைய நீட்டாம வாய போத்தி பாக்கெட்ட போத்தி இம்சியா இல்ல? அதனால தாராள மனசுள்ள ஒரு மந்திரி கிட்ட நான் பியவாகி ஒரு பெரிய லட்சாதிபதியாகி ஒரு பெரிய கோடீஸ்வரனாகி உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அப்படியா? நல்லா இரு. உங்ககிட்ட நான் பியவா இருந்ததுக்கு இந்த மாலை தான் மிச்சம். தேங்க்யூ, வர்றேன். மந்திரி ராயப்பர் வாழ்வோ. நீ அந்த முன்னாள் மந்திரி விஸ்வநாதன் கிட்ட? ஆமாங்க சார். இந்த மாதிரிதான் அந்த கட்டி இருந்தியா? இடம் பொருள் ஏவல் சேவல், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாத்திட்டேன் சார். போலீஸ்கார வீட்டு இருக்கும் போது கிராப் சார், உங்களை மாதிரி கொள்ளக்கார வீடு. மன்னிச்சிருங்க சார், உள்ள இருக்கிறதெல்லாம் சில நேரங்கள்ல தெரியாம பொங்கி வெளியே வந்துருது சார். நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்க தொப்பி அனுப்பி இருக்கலாமே. அங்கனையா பேச்சே? என்ன நிகழ்ச்சி சொல்ல? இது தியாகி கபாலி சிலையை திறக்க போறோம். வெற்றிவேல் கபாலி சிலை. நினைகுடம் சாகச தலைவன், தாய்குலத்தின் அன்பு தம்பி, ஒன்பரை சிங்கம், தங்க தலைவன், வித்தளை தலைவர். வளர்க தமிழகம், வாழ்க மக்கள், வளர்க மணமக்கள். கபாலி என்கின்ற இந்த சாதாரண பாறாங்கல்லிற்கு மூக்கமைத்து வாய் செதுக்கி கண்களுக்கு உயிர் கொடுத்து மனிதனாக மாற்றி இருக்கிறார்கள். யாரை பாராட்டுவது, ஏன் பாராட்டுவது, எதற்காக பாராட்டுவது, எப்படி பாராட்டுவது, இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லி பாராட்டுவது, இதைத்தான் வள்ளுவர் அழகாக தமிழிலே சொல்லி இருக்கிறார். கக்கக்க காகாவென கொக்கொக்க கோகோவென. இதற்கு விளக்கம் அடுத்த மேடையிலே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் தெருவிலே அனாதையாக சிங்கிள் தீக்கி சிங்கி எடுத்துக் கொண்டிருந்த இந்த ராயப்பனுக்கு இறக்கப்பட்டு போலீஸ் உத்தியோகம் கொடுக்கப்பட்டது. துடிக்கிறது என் இதயம், அடிக்கிறது என் நாடி, பாய்கிறது என் ரத்தம், பொங்கி எழுகிறது என் உணர்ச்சி. உங்களுக்காக, இந்த நாட்டிற்காக, தன் வீட்டிற்காக தன்னுடைய கௌரவமான போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று உங்கள் முன்னிலையில் அமைச்சராக மாட்டிக்கொண்டார். இல்லை இல்லை, அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். இவரை நம்பிய இவரது இலாக்கா வாழட்டும், இவரது இல்லம் வாழட்டும், இவரது சொந்தக்காரர்கள் வாழட்டும், இவரது சுற்றுப்புறங்கள் வாழட்டும், இவருடைய ஜாதகங்கள் வாழட்டும், முடிந்தால் மக்களும் வாழட்டும், அவ்வளவுதான். நம்ம ஜெயிச்சிருவங்க, ஜெயிக்கிறது உறுதிங்க. பரீட்சை எழுத வந்திருக்கும் மாண்புமிகு மந்திரி அவர்கள், பட்டம் பெறுவதற்காக பகல் இரவு என்று பாராமல் கண்பிடித்து பரீட்சை எழுத வந்திருக்கும் இப்பதான் பரீட்சை எழுத போறேன். அதுக்குள்ள பிஏ சொல்லிக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும் போதே முதல்வர் வாழ்க சொல்றது இல்லையா, அது மாதிரி இது ஒரு நம்பிக்கை தாங்க. நீங்க எழுதிருவீங்க. பேப்பர்ஸ் உங்க பேப்பர் தான் நாங்க எழுதணுமா? எங்க பேப்பர் நாங்க எழுதி வச்சிருந்தா ராயல் இந்தாங்க. அறுக்கு தெரியாதவன் கைக்கு 58 அறுவாளா, இதுல எது வேணாலும் எடுத்து எழுதுங்க. நான் முறையா பரீட்சை எழுதி நியாயமா மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மார்க் வாங்கினாலும் சரி, மாமூல் வாங்கினாலும் சரி, முறையா கொஞ்சம் அதிகமா தானே வாங்குவீங்க. நீங்க எழுதுங்க சார். தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது, வெந்தது வேகாது, எது வேணாலும் எழுதுங்க சார். Yes, matter.
Just matter to you, I don't love. Hi, white shirt. Hi, baby. Hi, Ramasamy. Sorry, if I'm not Ramasamy, Royal Ramasamy. Royal? Yes. But again, I'm going to go to the house. I'm going to go to the house. I'm going to go to the house. I'm going to go Heart of the city in India can help the Bangi. As in a Matukota Boromudi, if the Vedapere Bangla Vekatir, Unga Sandra Sanmugan the Swamilta, beat the Kerala Prevision at the Chara Prevision Kupreya. Ah, Karakar Naga, Arninga, in a beat the Kudi Puente, where we are better for 20. In the Savi pretty Mola at the Caliban. Yeah, beat the Kudi Puente by the Chila. Four of Pokapata, one Panama, young to the Arkin, even the Sora Potarachua. Ningala in the Tirindavalia, Vanda Mantamola or Patrick Kutanapuma. Baby, you marriage? Take it. 10 sovereign. You are a man. நாற்பது லட்சம் ரூபாய் பொறுமான புறம்போக்கு இடத்தை மந்திரி உன் பேருக்கு எழுதி கொடுக்கறாரு. 4 லட்சம் ரூபாய் கொடுக்கறது உனக்கு எங்கடா வலிக்குது? அழைச்ச கூடாது கொடுத்துறேன். ஆ, இடத்துக்கு யார் பேர் வைக்கிற? என் பொண்டாட்டி பேரு. இடம் கொடுக்கறது நாங்க, பேர் வைக்கிறது உன் பொண்டாட்டிதா? அப்ப மந்திரியுடைய பொண்டாட்டி பேரு? மந்திரியோட பொண்டாட்டி பேரா? அவனே ஒரு அநாத பையன், அவன் பொண்டாட்டி பேர் வைக்கிறது. அப்ப யாரு பேர் வைக்கிறது நீங்களே சொல்லுங்க. எங்க அம்மா பேர் வைடா. அம்மா பேரு கோவிந்தம்மாள். பேரே சரியில்லையா? பாவி, என்ன 10 மாசம் சுமந்து பெத்து பாலூட்டி மோரூட்டி தயிரூட்டி நெய்யூட்டி வளர்த்த தாயி பேர் வைக்கல, இடம் வேற ஆளுக்கு மாறிடும். வேணாம், யாரும் கொடுத்துறாதீங்க, 50,000 அதிகமா கொடுத்துறேன். சார், எமையா, நீங்க பட்டம் வாங்கினதுக்கு உங்களுக்கே நான் முட்டாய் கொடுக்க மறந்து சார். இந்தாங்க சார். சார், பழைய மந்திரி விஸ்வநாத் சார் தொகுதியில் நீங்க பேச போறத பத்தி ஊரெல்லாம் ஒரே பரபரப்பு சார். அப்படியா? ஆமா சார், எங்க பார்த்தாலும் இதே பேச்சுதான் சார். வேற என்ன பேசிக்கிறாங்க? ஆளுங்கட்சியில புதுசா 15 எம்எல்ஏக்கள் சேர்ந்து இன்னும் ஏன் உங்களை மந்திரி பதவியில தூக்கம் வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க சார். யோ, இத நீ கேக்குறியா இல்ல மக்கள் கேக்குறாங்களா? யாரு கேட்டா என்ன சார், மக்கள்ல ஒருத்தன் தானே நானு. கூட இருந்து குழி பறிக்கிற ஆள் நீ ஒருத்தன் தாயா? நான் தான் சார் உண்மையான அரசியல்வாதி. வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட்டு தேசிய முன்னேற்ற கழகத்தில் மந்திரியாக நியமிக்கப்பட்ட அமைச்சர் திரு ராயப்பா பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒரு போலீஸ் அதிகாரியிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராயப்பா அவர்களிடம் உதவியாளராக இருந்த ராயல் ராமசுவாமி லஞ்ச ஊழல் குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். கோடி கோடியா பணத்தை அடிச்சிட்டு அந்த ராயப்பா தலைமறை வாங்கிட்டாய்யா? சில்லறையா ஒரு 15 லட்சம் ரூபாய் நான் வாங்கினேன், அதுக்கு என்னமோ பெருசா நினைச்சிட்டு உள்ள தள்ளிட்டாங்கய்யா. அனாதையா, யாருமே இல்லாம கிடந்த புறம்போக்கு நிலத்தை எனக்கு சொந்தமாக்கிட்டேன். அது தப்புங்களா ஐயா? இந்த சுதந்திர நாட்டுல சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டேன், அதுக்குள்ள புடிச்சு தள்ளிவிட்டாங்கய்யா. பாரு ராமசாமி ஐயா, இனிமேலாவது தப்பு பண்ணாம ஒழுங்கா நடந்துக்க. ஐயா, காசு பணம் இல்லாம இருந்தப்ப நிம்மதி இருந்துச்சியா? இப்ப சொத்து சோகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிம்மதி போச்சியா? தெரியுதுல்ல ஐயா, இனிமே சத்தியமா எவங்கிட்ட கைய நீட்டி லஞ்சம்னு வாங்க மாட்டேன். ஐயா, என்ன வேணும் உனக்கு? ஐயா, இவர் உள்ள இருக்கும் போது எனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன் சொல்லிட்டு 500 வாங்கிட்டாரியா? காந்தியே மறுபடியும் பிறந்து வந்து இவர்களை திருத்த முயற்சி பண்ணாலும் இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க.